வணக்கம் தம்ளா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பிளாக் அண்ட் தம்ளா யூஎஃப்ஓ சைட்ஸு அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதை பற்றி அந்த வேலை பார்க்க போகிறோம். அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏரோஃப்ளைனோ ஹெலிகாப்டரோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக ஏலியனோட பறக்கும் தட்டு மாதிரியான உருவம் கொண்டு மேலே வானத்தில் பறந்துச்சுன்னா அதை தான் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் யூஎஃப்ஓ. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள் பதிவாக இருக்கப்ப தான் சில வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காண்டி. ஸோ இந்த வீடியோ யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சந்தீப் குமார் அப்படின்றவர் போன வீடியோ கேட்டிருந்தார். ஸோ சந்தீப் குமார் உங்களுக்காண்டி தான் அது வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா, நீங்கள் ஏதாச்சும் டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது கீழே ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ உங்கள் டொனேட்டெல்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை. ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ கால் டெய்லி உங்கள் நோட்டிஃபிகேஷன் நிற்கும். இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம். கெக்பர்க் யூஎஃப்ஓ இன்சிடெண்ட். 1965 வருஷத்தில் வானத்திலிருந்து ஒரு பெரிய ஃபயர்பால், ஒரு நெருப்பு பந்து நம்ம எர்த் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃபயர்பால், அந்த ஐ மீன் நெருப்பு பந்து எந்த ஒரு உயிரினத்தையும் காவு வாங்கலாம் சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபயர்பால் வந்து விழுந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட். ஸோ அடுத்த நாள் அங்கே உள்ள மக்கள் ஒரு கவனிக்க என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, நம்ம எப்போவுமே பார்க்குறத தவிர வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸ்க்கும் அது சுத்தமாக தெரியல. அவங்க சயின்டிஸ்ட்டை கூப்பிட்றாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க வந்து இதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம எர்த்தில் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது, இது பார்க்கும்போது ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்குது, ட்ராவல் மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்ட் என்ன தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு ட்ராவல் மிஷின் மாதிரி இருக்குது, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் கிடையாது, இது வானத்துலேருந்து வந்ததுனால ஏலியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்குமோன்னு அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வைரலாக, இது வீடியோ கிடையாது, இது மாதிரி டூப்ளிகேட்ஸ் அந்த டயத்தில் நிறையா ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஒரிஜினல் வீடியோ இன்ன வரைக்கும் அவங்க வெளியிடவே இல்லை. ஐஎஸ்எஸ்எஸ் லைட் மீன் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆஸ்ட்ரானஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி அப்படியே நாசாக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு இது ஒரு எர்த்துலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு வெஹிக்கிள் கிடையாது, இது கண்டிப்பாக ஏலியன்ஸோட வெஹிக்கிளாக இருக்குன்னு அஷ்யூர் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா இதை நல்லா டீப்பாக ஜூம் பண்ணி அவங்க பார்த்தபோது இது அப்படியே அச்சாசலாக ஏலியன்ஸோட பறக்கும் தட்டு மாதிரி இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நாசா கிட்டே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வைடாக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோன்னே மக்கள்கிட்ட கொஞ்சம் பயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இன்னும் அவங்க நம்பாத ஒரு விஷயம், ஏலியன்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க இதை பார்த்துட்டு ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ப ஆரம்பித்தாங்க. ரெண்டெல்சம் ஃபாரஸ்ட் யூஎஃப்ஓ. ஸ்பேஸ்லேருந்து பயங்கர ஸ்பீடாக ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டு மரங்கள்லாம் உடச்சிட்டு உள்ளே வருது. உள்ளே வந்து விழுந்தக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் அதை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதே பழக்கம் போல் சயின்டிஸ்ட் தான் கூப்பிட்றாங்க. அண்டு அவங்க வந்து பார்த்தபோது இந்த ஷேப்பை பாருங்கள், இது அச்சலாக நம்ம இடத்துல தயாரிக்கிற ஒரு வெஹிக்கிள் மாதிரியே இல்லை. ஸோ அவங்க அஷூர் பண்ண விஷயம் என்னென்னா,
இது கண்டிப்பாக ஏலியன்ஸோட வீக்கில்னு அஷூர் பண்ணுறாங்க. அண்டு நம்ம பார்க்க பறக்கம் தட்டலாம் இப்படி இந்த ஷேப்பில் தானே இருந்துச்சு, ஆனால் பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதாக கூட இருக்கலாம் ஏலியன்ஸோட இது, இந்த இது கூட வீக்கிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இன்னால் வரைக்கும் தொடக்கூட இல்லாத ஜஸ்ட் ஃபோட்டோவை எடுத்து ரிலீஸ் பண்ண தான் செஞ்சாங்களே தவிர அங்கே உள்ள மக்கள் தொட்டு பார்க்கவோ அல்ல சயின்டிஸ்ட்டு கூட அதை தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயனால கவர்மெண்ட் அதை அனுமதிக்கலை. ஸோ சயின்டிஸ்ட்டு ரொம்பவே ப்ரொடெக்டடாக அந்த போலீஸ் கூட இந்த ரொம்ப இந்த இடத்த ரொம்ப ப்ரொடெக்டடாக இன்னால வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வெஹிக்கிள் தூக்கி இன்னொரு இடத்துல கூட வைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம லிஸ்ட்லேயே பெஸ்ட்டு யூஎஃப்ஓ சைட்னா இதை சொல்லி ஆகலாம். ஏன்னா இந்த அசல் அசலான ஒரு காட்சி ஏலியன் மாதிரியே தோற்றமளிக்குது, அதனால் நம்ம லிஸ்ட்லேயே தான் ஒரு பெஸ்ட்டான யூஎஃப்ஓ சைட்னு சொல்லலாம். இந்த இந்த சிசிடிவியை பாருங்கள், இதில் வந்து எங்களால் சிசிடிவி போட முடியல சாரி, இந்த ஃபுட்டேஜ் தான் இருக்குது. இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு உருவம் நடமாடிட்டு இருக்கிற நீங்கள் கவனிக்கலாம். இது அச்சலாக ரியலான ஒரு சிசிடிவி காட்சி மட்டுமே. ஸோ என்ன தான் மித்த லிஸ்ட்டில் ஏலியன் வந்திருந்தாலும் போயிருந்தாலும் அது அச்சசலாக நமக்கு வெளிப்புறமாக தெரியல இல்லையா? ஏதோ ஒரு லைட்டு வெஹிக்கிள் தெரிஞ்சதை தவிர அது ஏலியன் மாதிரியான உருவம் மித்த எந்த யூஎஃப்ஓ சைட்னு கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த யூஎஃப்ஓ சைட்டில் ஏலியன் அச்சசலாக தோற்றம் அளிக்குது. ஸோ த மோஸ்ட் டேஞ்சரஸ் யூஎஃப்ஓஸ் கூட இதை சொல்லி ஆகலாம். ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நமக்கு தெரியாது. நான் ஏலியன்ஸ் இருக்குன்னு அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த யூஎஃப்ஓ சைட்ஸ் சொல்லியாகலாம். கிட்டத்தட்ட இந்நாள் வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட யூஎஃப்ஓ சைட்ஸ் நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 5 தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். மீதி பார்ட் ஃபுல்லாமே நீங்கள் அடுத்ததாக பார்ப்பீங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கம் பெல் ஐக்கனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் டெய்லி உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் பெல் ஐக்கனை சேர்த்து அழைத்துக்கோங்க. அண்டு இதே மாதிரியான வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை. அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ண ரெடியாக இருக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்து உள்ள பார்க்கும் முறை பிளாக் நிறுத்தம்லாம். நன்றி.